ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது ரொம்பவே டேஸ்டியான கறி பன் எப்படி வீட்லயே சிம்பிளா செய்யலாம் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு செய்ய போறது சிக்கன் கறி பன். இந்த சிக்கன் கறி பன் செய்ய தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 கப் மைதா மாவு, 1/2 கப் பால், 2 டீஸ்பூன் ஈஸ்ட், 1 டீஸ்பூன் சுகர், 1/2 கப் சுகர் தனித்தனியாக எடுத்துக்கோங்க, பட்டர் 1/2 கப், உப்பு 1 பிஞ்ச். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பால் சேர்த்துக்கிடலாம். அதுலேயே 1 ஸ்பூன் சுகரையும் சேர்த்து 2 டீஸ்பூன் ஈஸ்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ அதே பவுலில் எடுத்து வச்சிருக்கிற மைதா மாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு பிஞ்ச் சால்ட்டையும் சேர்த்துக்கோங்க. எடுத்து வச்சிருக்கிற சுகரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பட்டரை உருக்கி மாவில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிசைங்க. 1 ஸ்பூன் ஆயிலையும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் சாஃப்ட் ஆகுற வரைக்கும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதை ஒரு டவல் போட்டு 2 மணி நேரம் மூடி வச்சிடலாம், ரெடி ஆகட்டும். நம்ம அதுக்குள்ளே ஸ்டஃபிங்க்கு தேவையான பொருளை ரெடி பண்ணிடலாம். நான் இன்னைக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன், 1/2 கிலோ. 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 பீஸ் பெரிய தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் தனியா தூள், 2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, 2 கொத்து கறிவேப்பிலை, 1 அடிகனமான வாணல் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் சோம்பையும் கறிவேப்பிலையும் சேர்த்து பொரிச்சிடுங்க. பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கிடலாம். சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ உப்பையும் தக்காளியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மசாலா ஐட்டம் 1 பை 1 சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை நல்லா ஆற வைங்க. நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா மையா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. நல்லா வேகட்டும். இந்த மாதிரி கெட்டியான பதம் வந்துட்டோன்னா கேஸை ஆஃப் பண்ணிடுங்க. சோ சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், மாவும் ரெடி ஆயிடுச்சு. 2 மணி நேரம் ஆயிடுச்சு, மாவும் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து சின்ன சின்ன பாலாக உருட்டி எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி சப்பாத்திக்கல்ல தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ஸ்டஃபிங்க்கு வைக்க வேண்டிய பொருள் கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். இந்த மாதிரி சிக்கனை உள்ள வச்சு உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு 4 ஷேப்பில் இந்த பன்னை செய்கிறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் இந்த பன்னை செய்யலாம். இந்த மாதிரி சிக்கனை நல்லா ஸ்டஃப் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. ஸோ அதில் வந்து நம்ம முட்டை சேர்க்காததுனால பாலால் கோட் பண்ணுறேன்.
இந்த மாதிரி பாலால கோட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வச்சிடுங்க. குக்கர்ல வைக்கிறதுக்கு முன்னாடி குக்கரை 5 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணுங்க. சோ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, ப்ரீ ஹீட் பண்ணியாச்சு. இப்போ அதுல ஒரு 30 நிமிஷம் வேக வைங்க. கேஸ் கட்டு விசில் இல்லாம வேக வைங்க. வேகட்டும். நான் உங்களுக்கு ஃப்ரையர்லயும் பன் பண்ணலாம்ன்றது காமிக்க தான் ஃப்ரையர்லயும் மீதி உள்ள 3 பன் செய்யறேன். சோ அதை வந்து 5-10 மினிட்ஸ் வந்து ஃப்ரையர்ல வைங்க. பாருங்க ஃப்ரையர்ல பன் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. 30 நிமிஷம் ஆயிடுச்சு, குக்கர்லயும் பன் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதாங்க, ரொம்பவே டேஸ்டியான சிக்கன் கறி பன் ரெடி ஆயிடுச்சு. இந்த சிக்கன் கறி பன்னை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.